ஜெயலலிதா மறைந்த பின்னர் உடைந்த அணிகள் இரண்டும் இணைவதற்கு ஓபிஎஸ் அணி முக்கிய நிபந்தனையாக சசிகலாவையும் அவரது குடும்பத்தினரையும் கட்சி மற்றும் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்று கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த அணிகள் இணைப்பு குறித்து மாறி மாறி இரு அணிகளும் பேசி வருகிறதே ஒழிய உருப்படியாக எதையும் செய்த பாடில்லை. சசிகலாவை நீக்கிவிட்டதாக கூறி இபிஎஸ் அணியினர் நாடகமாடி வருவதாக ஓபிஎஸ் டீமில் இருக்கும் எம்பி மைத்ரேயன் இன்று கிண்டலடித்தார். இந்த விஷயத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு நல்ல கைத்தேர்ந்த நடிகர் என்றும் மைத்ரேயன் குற்றம் சாட்டினார். மேலும் தனது பேச்சில் நேற்று கூட அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் சென்று சசிகலாவை பார்த்து வந்ததை குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று ஓசூரில் எம்பி தம்பிதுரை செய்தியாளர்களிடம் பேசும்போது சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றால் பொதுக்குழு கூடிதான் முடிவெடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். பொதுக்குழு கூட வேண்டுமானால் இரு அணிகளும் விரைவில் இணைவது அவசியம் என்றும் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். அதிமுகவில் பிளவு என்பதே கிடையாது என்று தம்பிதுரை தொடக்கத்தில் இருந்து சொல்லி வருவது போன்றே இன்றும் கூறினார். இரு அணிகளும் இணையும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தம்பிதுரை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தமிழகத்தில் குழப்பம் நிலவி வருவதாகவும் நிலையான ஆட்சி இல்லை என்றும் குற்றம் சாட்டு எழுந்ததற்கும் அவர் மறுப்பு தெரிவித்தார். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதாக சான்றிதழ் வழங்கினார் தம்பிதுரை. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.